வணக்கம், இது அனைத்தும் கற்போம் சேனல். இன்னைக்கு நம்மளுடைய சேனல்ல ரொம்பவே அருமையான கோவக்காய் ஃப்ரை எப்படி செய்யறது அப்படின்றதான் பார்க்க போறோம். அதுக்கு முதல்ல கோவக்காவை நல்லா கழுவிட்டு அதை இந்த மாதிரி நீட்ட வாக்கில் கட் பண்ணி வச்சுக்கோங்க. முதல்ல கடாய் நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதும் கொஞ்சமாக கடுகு, ஒரு ஸ்பூன் சீரகம் சேர்த்துட்டு ரெண்டும் நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா நறுக்கி வச்சிருக்க ரெண்டே ரெண்டு பெரிய வெங்காயத்தை சேர்த்துக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கணும். எப்பவுமே வெங்காயம் சீக்கிரமாக வதங்கணும் அப்படின்னா அதில் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிட்டோம்னா வெங்காயம் சீக்கிரமாக வதங்கிடும். இப்போ பாருங்கள், வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இது கூட ஒரே ஒரு தக்காளி பழத்தை நறுக்கிட்டு அதை சேர்த்துக்கோங்க. கோவக்காய் பார்த்திங்கன்னா அதோட சுவை கொஞ்சம் புளிப்பு இனிப்பு கசப்பெல்லாம் கலந்த மாதிரி இருக்கும். அதில் ஏற்கனவே புளிப்பு இருக்கிறதுனால நமக்கு ஒரே ஒரு தக்காளி பழம் போதும். இப்போது இதுலேயே நம்ம நறுக்கி வச்சுருக்க கோவக்காவை சேர்த்துக்கலாம். பொதுவாக எல்லாருமே கோவக்காய் வந்து பழமாக சாப்பிட ஆசைப்படுவாங்க. ஆனால் அந்த கோவக்காவை இந்த மாதிரி வறுவலோ இல்லை அதை வந்து குழம்போ வச்சு சாப்பிடும்போது ரொம்பவே சுவையாக இருக்கும். வளர்கிற குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி முறையில் காய்கறிகளை கொடுக்கலாம், அவங்க விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி வந்து அதிகமாக சேர்க்க வேண்டாம், கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. ஏன்னா வந்து கோவக்காய் வந்து தண்ணி விடும், அதனால் பார்த்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தேவைக்கேற்ற மாதிரி தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போது இது நல்லா வேகணும். வேகும்போது இது கலர் மாறும். பாருங்கள், இப்போ கொஞ்சம் கலர் மாறிருக்கு. தேவையான அளவுக்கு உப்பு, 1/2 ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி இன்னும் கூட நீங்கள் வந்து மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா பிரட்டி விடுங்க. எந்த ஒரு கோவக்காய் ரெசிபியாக இருந்தாலும் கோவக்காய் நல்லா வேகணும். ஏன்னா கோவக்காய் பார்த்திங்கன்னா நம்ம மட்டனுக்கு ஈக்குவலான ஒரு திக்னஸ் இருக்கும். அதனால் கோவக்காவை நல்லா வேக வைக்கணும். 20-25 நிமிஷம் வரைக்கும் நல்லாவே வேகணும். தேவைப்படும்போது அதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நீங்கள் வேக வைங்க. இப்போ பாருங்கள், கோவக்காய் 15 நிமிஷம் நல்லா வெந்திருக்கு. இன்னும் இது நல்லா வேகணும், இதோட கலரே மாறும். இது கூட 2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவை சேர்த்துக்கலாம். இந்த கார்ன்ஃப்ளவர் மாவை சேர்க்கறதுனால கோவக்காய் நல்லா மொறு மொறுன்னு இருக்கும், சாப்பிடவும் ரொம்ப சுவையாக இருக்கும். இந்த கார்ன்ஃப்ளவர் மாவை சேர்த்ததுக்கு அப்புறமா 10 நிமிஷம் கோவக்காவை நல்லா வேக விடணும். 10 நிமிஷத்துக்கு அப்புறமா நம்ம கோவக்காவை இறக்கிடலாம். இந்த கோவக்காய் ஃப்ரை பார்த்திங்கன்னா சாதத்துக்கு, சப்பாத்திக்கெல்லாம் ரொம்பவே சூப்பராக இருக்கும். தோசைக்கு கூட நீங்கள் இதை சாப்பிட்டுக்கலாம். இப்போ இதை நம்ம சர்வ் பண்ணிடலாம். நம்மளுடைய கோவக்காய் ஃப்ரை ரொம்பவே அருமையாக வந்திருக்கு, பார்க்கவும் ரொம்பவே அழகாக இருக்குது. இந்த கோவக்காய் ஃப்ரையை குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே சாப்பிட்லாம். ஏன்னா இதில் அவ்வளவு மருத்துவ பயன்கள் இருக்குது. இந்த கோவக்காயில் பார்த்திங்கன்னா இரும்பு சத்து ரொம்பவே அதிகமாக இருக்குது. இதய நோய் சம்மந்தப்பட்டவங்கலாம் வாரத்தில் 2 முறை கோவக்காய் எடுத்துக்கலாம். சிறுநீரக நோய் சம்மந்தப்பட்டவங்களும் இந்த கோவக்காய் எடுத்துக்கலாம். முக்கியமாக சர்க்கரையோட அளவை இது கட்டுப்படுத்துது அப்படின்னும் சொல்கிறாங்க. கண்டிப்பாக நீங்களும் இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். வளர்ற குழந்தைங்களுக்கு இப்போலேருந்தே இந்த மாதிரி மூலிகை சம்மந்தப்பட்ட காய்கறிகளை கொடுத்து பழக்குங்க. இந்த மாதிரி வித்தியாசமான முறையில் செஞ்சு கொடுக்கும்போது அவங்க ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக அதை நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி அனைத்தும் கற்போம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நன்றி.